அண்ட் நம்ம மொட்டராஜேந்திர அண்ணனோட டைமிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக நம்ம வந்து அவருக்கு எதுவுமே அவருக்காக தெரியாது, சாதாரணமாக தான் சொல்லுவார். அப்புறம் அது சிரித்து சிரித்து அவரோட ஸ்பாட்லேயே நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த ரெமோலெல்லாம் வந்துட்டு நடிக்கும்போது நிறைய டீ குடிப்பார், போய் டீ குடிச்சுக்கிறாரு. நான் உடனே சொல்கிறேன்னே, நிறையா டீ குடிக்காதீங்கன்னா முடி கொட்டிடும். ஓ சாரி தலைவா, சாரி தலைவா, தலைவா தொட்டு பார்த்துட்டு தலைவா. அப்புறம் வந்து விக்கு வச்சிருந்தாரு அந்த படத்துல, அதாவது ஒரு படத்துல ஒரு சீனா இருந்ததா இல்லையா? சச்சமாக இல்லை, இல்லையா, ஸ்பாட்ல நடந்ததுதான். அப்புறம் விக்கு வச்சிருப்பாரு, ஒரு ராஜா கெட்டப்லாம் இருக்கும். அதான் படத்துல ஆக்சுவலி வரல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிவா என்ட்ரிலாம் அதுல தான் இருக்கும். ஸோ ராஜா கெட்டப்ல இருப்பாரு. அப்போ சும்மா அந்த விக்ல இருந்து முடியெல்லாம் தொட்டா வரும்ல, நான் சும்மா தொட்டுட்டானே என்னன்னே, சும்மா தலையும் போது ரெண்டு மூணு முடி வந்துருச்சு. என்னன்னே உங்களுக்கு விக்லயே முடி கொட்டுது தலைவா, டீ தான் தலைவா காரணம். அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி அவரோட ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஒரு ஷோல தான் போயிட்டு அவருக்கு பிராங்க் கால் ஒன்று பண்ணோம், நானு சிவா அனி மூணு பேரும் போயிட்டு. பிராங்க் காலில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, இவர் வாய்ஸில், விஜயகாந்த் சார் வாய்ஸில். நான் சும்மா சொல்கிறேன், அண்ணே இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்தேனே விஜயகாந்த் சாரை பார்த்தேன், உங்ககிட்ட பேசணுன்னு உங்க கூட படம்லாம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு. ஒரு ஃபோனை வாங்கின உடனே இவர் தலைவா தலைவா, சரி சார் சார் சார், கேப்டன் சார் அப்படின்னு இவர் பேசுகிறாரு. அவர் இந்த மாதிரி வாய்ஸில் பேசிகிட்டே இருக்கார். இவர் பேச பேச இவர் வந்து பயங்கரமாக இதாக பண்ணிட்டுருக்காரு. முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், வாங்கி அண்ணே அதானே இது ஒரு பிராங்க் கால்னே, சும்மா நம்ம இவர் தான் பேசினார். ஐயோ அதெல்லாம் விட தலைவா, நீங்கள் டக்குன்னு கேப்டன் கொடுத்தோன்னே எனக்கு. அண்ணே உங்களுக்கு புரியுதா இல்லையாண்ணே, அது வந்து ஒரு பிராங்க் கால்னு பேசினது. அதெல்லாம் ஓகே தலைவா, கேப்டன் பேசணும் சார் முடியும் சார். அவர் கடைசி வரைக்கும் நம்ம நேராக போய் சொல்லி புரிய வச்சுக்கலாம். அவ்வளோ வெள்ளந்தியான ஒரு பயங்கர நான் கடவுள்லாம் அவரை பார்த்தாலே டெரரா இருந்தவரு, அழகா இந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆயிட்டாரு, சூப்பரா. சோ இந்த மாதிரி பிராங்க் கால் பண்றதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து எப்பவுமே பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப பண்றது இல்லை, ஏன்னா இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா எடுத்தோடனே எல்லாம் அது இதுன்னு பேசுறானுங்களா? நான் அது சரி ஓகே. இதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டிலாம் யூஸ் பண்ணி பேசவே யூஸே பண்ணல. வேற ஒரு ஷோலாம் போயிட்டு